Hello and hi friends, welcome to our channel Miles and Kilometers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கன்னியாகுமரியில மார்னிங் டே நாங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். புதுசா நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் 5:45 எல்லாம் பயங்கர மக்கள் நடமாட்டம் இருக்கு. ஏன்னா இது இந்தியாலேயே பயங்கர ஃபேமஸ் ஆன ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இது பார்க்குறது வீடியோவில் வந்து வள்ளுவர் ஸ்டாச்சுவும் விவேகானந்தா ராக் மெமோரியல். இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. வாங்க இந்த சன்ரைஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப லேட்டுன்னு ஹோட்டலில் கால் கூட எங்களுக்கு பண்ணி சொன்னாங்க, லேட் ஆகிடுச்சு சீக்கிரம் கிளம்ப. மூன்று கடல்களின் நிலம் இந்த இடத்துக்கு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த கன்னியாகுமரிக்கு நிறைய பேர் இருக்குது. குமரின்னு சில பேர் சொல்லுவாங்க, கேப் காமரின், குமரி முனை, பல பேர் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் டிப் பெனிசுலார் ரீஜனில் இருக்குது. ராக்கி மெயின்லேண்ட் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லுவோம், பாறை நிலை பகுதி. இங்கே வந்து மூணு கடல், வங்காள விரிகுடா, அரபிக் கடல், இந்திய பெருங்கடல், இது மூணுமே சங்கமிக்கிறதுனால இதுக்கு வந்து கூடல்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பிளேஸ் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் கடல்ல இருந்து பார்க்கறதுக்கு பூமியில் வந்து ஒரு சிறந்த இடம் கன்னியாகுமரி. அதனால தான் இந்த இடம் வந்து ரொம்பவே பிரபலமாச்சு. பௌர்ணமி நாட்களில் இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அதுவும் சித்ரா பௌர்ணமி, இந்த ஏப்ரல் மே மாதத்தில் ஃபுல் மூன் வர டைமில் இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியனையும் சந்திரனையும் ஒரே அடிவானத்துலேருந்து பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்ப அரிய காட்சின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பிளேசஸ்லேருந்து மக்கள் வருவாங்க. இது ஏர்லி மார்னிங் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இங்கே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த நாங்கள் சன்ரைஸ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். கன்னியாகுமரியை பற்றி நான் ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரையில் பற்றிய பொதுவான கதைகளை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். கன்னியா தேவியின் புராண கதை. இந்த புராணங்களில் வந்து கன்னியா தேவி பார்வதி அவதாரம் மற்றும் அவங்க வந்து சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கதா திட்டமிட்டாங்க. ஆனால் சிவபெருமான் வந்து அந்த திருமண நாளில் வந்து காட்சி அளிக்காததுனால அந்த பெண் வந்து தன் வாழ்நாள் முழுவதும் கல்யாணம் ஆகாமலே இருந்தாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து கன்னியாகுமரின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது திருமணமாகாத பெண்ணை தான் நம்ம வந்து கன்னின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த திருமண விருதுக்காக அரிசி அப்புறம் தானியெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை வந்து சமைக்காமல் அப்படியே இருந்ததா, அதுக்கப்புறமா அது ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் இருந்தது, காலம் போக போக அந்த தானியெல்லாம் வந்து கற்களாக வந்து மாறிடுச்சு. இன்னும் கரையில் சில பாறைகள் அந்த காலத்தை சமைக்கப்படாத உணவு நினைவுகள்னும் மக்கள் வந்து நம்புகிறாங்க. இது ஒரு கதை. இன்னொரு கதை வந்து கன்னியாகுமரியில் உள்ள மருதுவாள் மலையின் கதை. இந்த கதையில் என்ன சொல்லப்படுதுன்னா, ராமாயண காலத்தில் வந்து அனுமன் சஞ்சீவனி மலையை எடுத்துகிட்டு போகும்போது கன்னியாகுமரியின் மலையில் ஒரு பகுதியை வந்து கீழே இறக்குனாராம். இந்த துண்டானது மருதுவாள் மலை என்று கூறப்படுறாங்க. அதாவது மருதுகள் வாழும் மலை கன்னியாகுமரி. நாகர்கோயில் நெடுஞ்சாலையில் கன்னியாகுமரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை இருக்கான். இந்த இடம் நிஜமாகவே ஒரு மூலிகைகள் நிறைந்த ஒரு மருத்துவம் இடம் பெற்ற ஒரு இடமாக இருக்குது. இந்த பகுதியில் வந்து தனித்துவமானது, அப்புறம் காலநிலை மற்றும் மண்ணுக்கு அசாதாரணமானது. படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்குமே ரொம்பவே புரிப்பாக இருந்தது. எது நிஜம் எது பொய்னு நிஜமாகவே நம்மளுக்கு தெரியாது. கன்னியாகுமரி வந்து இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட். இது வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு நிஜமாகவே மனசே இல்லை. திருப்பி வந்து கடலில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அங்கே ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்.
சன்ரைஸ் முடிச்சுட்டு ஆக்சுவலி நாங்கள் போட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் போட்டிங் இன்னும் ஓப்பன் ஆகாததுனால நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டோம். இது வந்து அந்த போட்டிங்கான என்ட்ரன்ஸ் பாயிண்ட். ஃபெரி சர்வீஸ் இருந்தது இங்கே. இங்கேருந்து ஃபெரியிலேருந்து நம்ம வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு அண்ட் விவேகானந்தர் பாறைக்கு போகலாம். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப லக்கி, ஏன்னா நாங்கள் அன்றைக்கி போகிற நாள் வந்து ஃபெரி சர்வீஸ் வந்து ஓப்பனில் இருந்தது. விண்டியாக இருந்ததுன்னா ஜென்ரலாக வந்து ஃபெரி சர்வீஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போட்டிங் போனது அதை பற்றி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த டேயில் தான் நாங்கள் நிறைய பிளேசஸ் கவர் பண்ணியிருந்தோம். கன்னியாகுமரியிலேயே வந்து விவேகானந்தா ராக் மெமோரியல், அப்புறம் வட்டக்கோட்டை ஃபோர்ட், பத்மநாபபுர பேலஸ், அப்புறம் மாத்தூர் தொட்டிப்பாலம், திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ், இதெல்லாம் வந்து ஒரே நாளில் கவர் பண்ணிடலாம். இதை பற்றி நான் வீடியோ வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.